நான் கேள்விப்பட்ட ஒரு கதையை இன்னைக்கு சொல்லலான்னு இருக்கேன். அல்லாஹ்வுத்தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பூமிக்கு இறக்கி விட்டதுக்கு அப்புறமா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பல ஆண்டுகள் அழுது மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அர்ஷில் எழுதப்பட்ட ஒரு வாக்கியம் ஞாபகத்துக்கு வருது. லாயிலாக இல்லலா முகமது ரசூலுல்லா அப்படின்ற அந்த வாக்கியத்தை பற்றி அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், முகமதுவின் பெயரால் என்கிட்ட எதையும் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அது கபுலாக்கப்படும்னு. இந்த ஞாபகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா உடனே அவங்க சஜிதாவில் விழுந்து முகமது நபியின் பொருட்டால் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுன்னு அழுது தொழுது துவா செய்கிறாங்க. அல்லாஹாலாவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமனை மன்னிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவங்க ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கூட வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மிருகங்கள்லாம் அவங்கள பாக்குறதுக்காக வர்றாங்க பக்கத்துல. அப்ப ஒரு மான் ரொம்ப ஆசையா அவங்க பக்கத்துல வந்து நின்று அவங்கள உரசிக்கிட்டு தன் அன்பை வெளிப்படுத்துது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ரொம்ப ஆசையா அதை தடவி கொடுத்து கட்டி அரவணைச்சு தன்னோட அன்பை வெளிப்படுத்துறாங்க. அவங்க தடவி கொடுத்ததுல அந்த மானுக்கு கஸ்தூரி வாசம் வர ஆரம்பிச்சிருது. இதை பார்த்ததும் மற்ற மான்கள்லாம் நமக்கும் இந்த மாதிரி வாசம் வரணும்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட போய் தடவி கொடுக்க சொல்லி நினைச்சுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அந்த மான்களை தடவி கொடுத்தாங்க. ஆனால் அதுங்களுக்கு அந்த கஸ்தூரி வாசம் வரல. ஏன்னா முதல்ல வந்த அந்த மான் அன்போட பிரியத்தோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதோட அன்பை மட்டும் தெரியப்படுத்துறதுக்காக வந்துச்சு. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அந்த மானை எதேச்சியாக கட்டி அணைச்சு தடவி கொடுத்து தன் அன்பை வெளிப்படுத்தினாங்க. அதனால அந்த கஸ்தூரி வாசம் வெளிப்பட்டுச்சு. ஆனால் மற்ற மான்கள் தேவையாக நினச்சி எதிர்பார்ப்போட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்துச்சுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அன்போட தடவினாலும் அது எதேச்சியாக இல்லாமல் ஒரு வேலையாக கடமையாக அந்த மான்களோட எதிர்பார்ப்புகளுக்காக அதை செஞ்ச மாதிரி இருந்தது. அதனால கஸ்தூரி வாசம் அந்த மான்களுக்கு கிடைக்கல. அதே போல தான் நாம் நம்ம அடிமனசில் இருந்து அன்பின் வெளிப்பாடாக எதையும் எதிர்பார்க்காம செய்கிற எந்த செயலும் அதை பயனடைகிறவங்களுக்கு ரொம்ப நன்மையானதாக இருக்கும். அல்லாஹாலா நமக்கும் நன்மையானதாக அதை ஆக்கி வைப்பான். கடமைகளை சரிவர செய்யணும் தான். அதையும் ஒரு வேலையாக மட்டும் நினைக்காம உள்ளன்போடு செஞ்சால் அல்லாஹாலா அதை செய்கிறவங்களுக்கும் அதை அனுபவிக்கிறவங்களுக்கும் பல மடங்கு நன்மைகளை செய்வான். இதே போல் வேறொரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.